சற்றுமுன் வந்த ஒரு அறிவிப்பு, மருத்துவத்துறை, அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், துப்புரவாளர், நர்ஸு, மருத்துவமனை பணியாளர் போன்ற பணியிடங்கள்லாம் வந்திருக்கு. கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 26/12/2022. திருச்சி மாவட்டம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/12/2022 மாலை 5 மணிக்குள்ளே விண்ணப்பம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் வந்து ஒரு போஸ்டிங், டிஎம்எல்டி தேர்ச்சி பெற்றிருக்கணும், ஏஜ் வந்து 35 இருக்கணும், சேலரி வந்து 13,000 கொடுக்குறாங்க. அதுவும் திருச்சி மாவட்டத்தில் துப்புரவு பணியாளர் வந்து 8 வகுப்பு இதுக்கு வந்து சம்பளம் வந்து 8,500. அடுத்தது சானிட்டரி அட்டண்டர் துப்புரவு உதவியாளருக்கு வந்து 8 வகுப்பு ஒரு போஸ்டிங் இருக்குது, 35 வயசு, 8,500 சம்பளம். பாதுகாவலருக்கு வந்து செக்யூரிட்டி 8,500 சம்பளம். மருத்துவமனை பணியாளர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து 2 போஸ்டிங் இருக்குது, எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கும் வந்து 8,500 சம்பளம். அடுத்து ஆடியோலஜிட்டி ஆடியோலஜிஸ்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் அந்த மாதிரி உள்ள போஸ்டிங்கெல்லாம் 17,000-23,000 சம்பளம் இருக்குது. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து 13,500 சம்பளம். டிகிரி முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் தமிழ் அல்லது மற்றும் ஆங்கிலம் இதில் வந்து டைப்பிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு 10,000 சம்பளம். அடுத்து பல்நோக்கு மருத்துவ பணியாளருக்கு வந்து 8 வகுப்பு தேர்ச்சி, இதுக்கு 8,500 சம்பளம். ரேடியோகிராஃபருக்கு வந்து 13,300 சம்பளம். செவிலியர் வந்து பட்டய படிப்பு முடிச்சிருக்கணும், டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கணும், 18,000 சேலரி. சுகாதார ஆய்வாளருக்கு வந்து 14,000 சேலரி, 12 வகுப்பு முடிச்சிருக்கணும், தாவரியல் அல்லது விலங்கியல் ஒரு பாடம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், அதுமாதிரி டைப்பிங்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பல் மருத்துவமர் வந்து ஒரு போஸ்டிங்கு, நகர்ப்புற சுகாதார செவிலியர் நர்ஸுக்கு வந்து 14,000 சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணி வந்து தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்டேக்கிங் அப்படிங்கிற இதை வந்து எழுதி வாங்கிக்கிடுவாங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், ரேஸ் கோர்ஸ் ரோடு, ஜமால் முகமது கல்லூரி அருகில், டிவிஎஸ் டோல்கட், திருச்சிராப்பள்ளி 6200-0 அப்படிங்கிறதுக்கு இது பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் அப்ளிகேஷன் ஃபார்மு, இதை பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்களுடைய மேலே வந்து போட்டோ, உங்கள் விண்ணப்பதாரரின் பெயர் வந்து உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், நீங்கள் பிறந்த தேதி, நீங்கள் ஆனா பெண்ணா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், ஆதார் எண், மொபைல் நம்பரு, மின்னஞ்சல் முகவரி, அதுக்கடுத்து வேறு எதாவது அடிஷனல் சர்டிஃபிகேட் இருந்தால் அது, அதுக்கடுத்து உங்கள் முகவரி இதெல்லாம் எழுதி இந்த சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும். கல்வி சான்றிதழ், டிசி, ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஊனமுற்றதுக்கான சான்றிதழ் இருந்தால் அது, முன்னுரிமை சான்றிதழ், இந்த மாதிரி சான்றிதழ் இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்து வீட்டில் படிச்சுட்டு அவங்க நர்சிங்கோ ஏதோ முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சுயநலம் பார்க்காதீங்க. தயவுசெய்து இந்த சேனல் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதோட நிற்காமல் உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கும் தயவுசெய்து சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.